ஏழை மக்கள் நாட்டுக்கு தேவையாயா? ஆரம்பிச்சிருவீங்களா? இல்ல ஆரம்பிச்சாச்சே. எல்லாரும் ஆட்சியில வந்து அல்வா குடுத்து ஏமாத்துவாங்க, நீ முட்டை குடுத்து ஏமாத்துறீ. நான் நவீன அரசன் வழியா என்ன தலைவர் பண்றியா? பாருங்க வண்டி நல்லா புதுசா தெரியுதே. அப்ப வண்டியவே தூக்கிடுவோமா தலைவரே? இல்ல இல்ல, உள்ளகல்ல இன்ஜினே டயரே மட்டும் கழட்டிருங்க தலைவரே. அந்த இரும்புல இடகடைக்கு போட்டு சத்திய போடுறாங்க தலைவரே. அந்த இரும்புல இடகடல போட்டு சின்ன சத்தியாக்கு அனுப்பு தலைவரே. டேய் இல்ல இல்ல, வண்டி வீல தான் கழட்டிருங்க. கழட்டி நம்ம கட்சியில காசு போட்டு விட்டுருங்க. சரி தலைவரே. சரி வாங்க. வண்டி தேரும்ல இரும்புல இடகடைக்கு போட்டு சின்ன சத்தியாக்கு அனுப்பிடு. வீடு வீடு மீடியா எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க? அண்ணா உங்க பேட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பெட்டி? செருப்பு பெட்டியா இல்ல அட்டை பெட்டியா? பெட்டி இல்லண்ணா, பேட்டி. பேட்டியா? அந்த பேட்டியை சொல்றாங்க. என்ன முறையில பேட்டி எடுக்க வந்திருக்கீ? உங்களோட அரசியல் வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். நீங்க என்ன கடந்து வந்த பாதைகள் எல்லா காலையும் உங்களுக்கு அரசியல்வாதி பெரிய ஆளா ஆயிட்டாங்க. ரொம்ப பேனா இருக்கு தலைய சரிடா. மக்களே எங்களை கேள்வி மட்டும் எல்லாமே தந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? தண்ணி சோறு குழம்பு எல்லாம். ஆனா அவிச்ச முடி ஒரு ஓட்டம் மட்டும் போட்டுருங்க. தலைவரே நீங்க சொல்றத பார்த்தா அதுக்கு நிறைய செலவாகும் போல தலைவரே. அதுக்கெல்லாம் திட்டம் போட்டிருக்கேங்க, நீலாம் கவலைப்பட வேணாம். சரிங்களா? ஒரு திட்டத்துக்கு தலைக்கு 10 லட்சம் ரூபா செலவாகுது. தலைக்கு 50 லட்சம் ரூபா உங்களெல்லாம் அடகு தேவையில்லாத கேள்விலாம் என்ன கேட்கவே கூடாது நீங்க. சரிங்களா? உனக்கு தேவை இலவசம் மட்டும்தானே? உன்னே அடகு வச்சா என்ன, உன்னை வித்தா என்ன, உனக்கு தேவையானெல்லாம் வந்துடும். இன்னும் அடுத்து நெட்ல இருந்து ஃபுட்டு வரைக்கும் ஐயோ கம்பெனிக்காரன் ஒருத்தன் கூறு போட்டு வித்துட்டு இருக்கான். அதை பத்தி உங்களோட கருத்து? நம்ம நாட்டுக்கு விவசாயம் முக்கியமா முதல்ல. அதான் உங்களுக்கு வீட்டுக்கு சோறு வருது, தண்ணி வருது. நான் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், நீ எல்லாம் என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய? அதான் உங்க வீட்டுக்கு சோறு தண்ணி வருதுல, அப்புறம் என்ன? நீங்க சொத்து சேர்க்கறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? விவசாயம் நாட்டுக்கு முக்கியமையா? விவசாயம் தானே தலைவர் முக்கியம். அவன் வெயில கிடந்து வெள்ளரி கவத்து சாவுறான். நான் சொகுசு வாழ்க்கைய வீட்டுல படுத்துக்கிட்டு படுக்கிறதான் வேலையே. டிவி கார்டு ரீசார்ஜ் நான் பண்ணித்தரேன். என்ன போன் வேணுமா? போன் வாங்கி தரேன். சோறு தண்ணி எல்லாம் வந்துடும். எங்களுக்கு ஒரு ஓட்டு தலைக்கு 50,000. வாழுங்க. வேலைக்கே போவேணாம். குடிகாரன் படிச்சு குடிச்சுக்கிட்டே கிடக்கலாம், அங்கே செத்து கிடக்கலாம். மக்கள் வந்து குடிகாரன் ஆக முடிவு பண்ணிட்டீங்க. இதான் இன்னைக்கு மார்க்கெட்டிங்க தெரியுமா? 1 லட்சம் கோடி
கொடுத்து இந்த திட்டத்தை நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா வளவலன்னு பேசி உனக்கு டியூப் வேணுமோ வேணாமா சரக்கு அடிக்க வேணாம். உங்க கையை பார்த்தா ஆடுது, கையை ஆடுதா? ஆ சரக்கு அடிக்கிற மாதிரி தானே தெரியுது. சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு பாருங்க, இல்லைன்னா அவனை பழக்கி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப இழுக்கிறான். சரி பழக்கி விட்டுருவோம் தலைவரே. சொல்லிடுங்க பாருங்க. ராஜா போல துபாயில வீடு கட்டி கொடுத்தவன் என்னத்த சொல்ல இங்க தலை சொல்லிக்கிட்டு இருக்கா? மக்கள் மீது அதிகமா வரி போறீங்க கேள்விப்படும் தலைவரு. ஏழை மக்கள் நாட்டுக்கு தேவையா? ஏழை மக்கள் இருக்கிறனால அவங்க அன்றாட வாழ கஷ்டப்படுறாங்கல்ல. ஏழை மக்கள் வரி கட்ட முடியாதெல்லாம் இந்த நாட்டுல ஏன் வாழணுங்கிறேன். மணக்காரன் மட்டும் இந்த நாட்டுல இருந்தா போதும், ஏழை எவனு வேணாம். பக்கத்துல தீ வாங்கினு செவ்வாயத்துல மண் இறக்குன்னு நான் என்ன செய்ய முடியும்? கட்டப்பா தலைவரே இதெல்லாம் விடுங்க, இவ்வளோ பேசலாம். இப்போ என்ன குடும்ப அரசியல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவங்கன்னு சொல்லிட்டு தான் வருது போல தலைவரே. மொதல் 2G இருந்துச்சு, இப்போ 4G 5G ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தலைவரே. எங்கள் குடும்ப பெரிய குடும்ப தலைவரே, எங்கள் குடும்பத்துக்கு அரசியல் வாய்ப்பு கொடுங்க தலைவரே. உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் தலைவரே. கிட்டத்தட்ட 10 வருஷமா இப்படி தான் தலைவரே சொல்றியே, ஆனால் செய்ய மாட்டேங்கிறீங்க தலைவரே. இப்போ எல்லாத்தையும் வரி கட்டுறோம்ல 50,000. அப்படிலாம் நம்மளே தான் என்ன 5G என்ன 60 70 உனக்கு தானே எடுத்து விட எல்லாத்தையும். நாட்டை நீ ஒரு சைடு நாசமாக்கு, நான் ஒரு சைடு நாசமாக்கிறேன், இவன் ஒரு சைடு நாசமாக்கிறோம். என்ன கரெக்டா இல்லையா? இன்னும் கொஞ்சம் நாளில் தோலை முக்க அமிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சீட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவன் என்ன செய்யணும்? அவனுக்கும் குடும்பத்துக்கும் அவனையும் நம்ம பெரிய ஆள் ஆக்கணும். சரியா? சரி தலைவர். மத இந்த நாடை நாசமாக்கிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். சுபாகரம் சூரியன் எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்கணும். சரியா? சூரியனுக்கு போயிடலாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு தெரியும் வேலை வேணுமோ அதை பார்த்துட்டு போயிட்டே. தலைவரை இப்போ வந்து தொண்டர்களுக்கெல்லாம் இப்படி பதவி கொடுக்குறீங்களே, உங்கள் தாத்தா ஒரு ஆள் அரசியலுக்கு வர வரன்னு சொல்லிக்கிறாப்பிலே, அதை பற்றி? அவருக்கு வேலையில் படம் நடிக்கும்போது வர வரேன்னு சொல்லுவார். படம் எல்லாம் நல்லா பார்த்த பிறகு நான் வரலப்பா அப்படி பண்ணி சொல்லிட்டு போயிடுவார். மூட்டை பிடிச்ச இது ஒரு வருஷம் இந்த கிழமை இப்படி தான் நம்ம நாட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். சரியா? அவர் இப்படி தான் சொல்லார், வந்தாருன்னா இப்படி போட்டு போக வேண்டியதான். உங்கள் ஆட்சியும் அப்படி தான் இருக்குது. அவர் வந்து என்ன உங்கள் ஆட்சியும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏய் எங்கள் அண்ணன்லாம் அப்படி பேசக்கூடாது, நம்மளை பற்றி தெரியல. மக்கள் அப்பப்போ அவங்களும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற நினைப்பாங்களா இல்லையா? ரொம்ப இழைக்குதே, இந்தா இந்த பரிசு எடுத்துக்கோ. தின்றுப்பாயா அவன்கிட்ட போய் கேளியா? ஐயோ சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேங்க, முட்டையை தீங்க அளவு விட்டு கிடைக்கும் கட்சிய. ஐயோ என் கட்சி பேர் அவிச்ச முட்டையா? வலிவீட்டுக்கு போய் நீ ஒரு முட்டை தின்னியா? திங்கலாமா? யாரா இவன் முட்டையில தலைவர் என்ன அடிக்கிறாரு? அவிச்ச முட்டையில ஸ்பெஷல் என்ன தெரியுமா? முட்டையை ஒரே அமுங்க அமுக்கணே. இந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை அமுக்குறீல அந்த மாதிரியாவா? பின்னாடி இருக்கான் பாரு, 5 முட்டை ஒரேன்ட்டு அமுக்குவான். பெரிய அமுக்குனியா இருப்பான தலைவர். அடிக்கடி கேள்வி கேட்பாரு வாங்கி உன்னே மாதிரி. உனக்காவது லேட்டாக கொடுத்துருக்காங்க, முன்னாடியே கொடுத்து வாயை அடக்கி வச்சுருவேன். முக்கிய கிடப்பாங்க, அது போய் சைனை போட்டு கொடுத்து விட்ருவேன். போங்க ஆம்பிலாமி, உனக்கிட்ட அவனுக்கு பேச சொல்கிறேன். இப்போ மக்கள் வந்து முட்டையை கொடுத்து கொடுத்து ஏமாத்துறிய, எல்லாரும் ஆட்சியில் வந்து அல்வா கொடுத்து ஏமாற்றுவாங்க, நீ முட்டையை கொடுத்து ஏமாத்துறிய. நான் நவீன அரசன் வழியா முட்டையை தின்றுருக்கேன். பின்னாடி போயிடு, மாஸ்கை மாட்டிக்கோ. மீடியா ரொம்ப சேஃப்டி, மாஸ்கை மாட்டல. என்ன மாஸ்க்கு தான் இது, கொரோனா வைரஸ் உங்களுக்கு வந்துச்சா? என்ன தலைவர் பண்ணுறியா? அதான் மாஸ்க் மாட்டேன். பண்ணி எப்படி? அதுக்கு தானே தலைவரே மாஸ்க் மாட்ட சொன்னேன்.
தலைவரே என்ன தலைவர் நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னதுப்பா இந்த கொரோனா கட்சியோட கூட்டி வச்சு கேள்விப்பட்டேன் நான் எங்கேயா வச்சேன் என்னை மிரட்டி அவங்க தான் கூட்டி வச்சிருக்காங்க என்னால ஓடவே முடியல ஒளியவும் முடியல அப்படியே ஓடி ஒளிஞ்சனால மண்டையில குட்டி குடிச்சு போயிருக்காங்க எனக்கு அம்மான்னு என்ன தெரியாது என்னையெல்லாம் கூட்டணி கூப்பிடுறாங்க நான் என்ன செய்யறது தலைவரே அடுத்து ஒண்ணு கடைசியா ஒண்ணு கேட்கிறேன் நாட்டுல வந்து விலைவாசி உயர்வு ரொம்ப அதிகமா போயிருச்சு இப்ப இன்ஜினியர் படிக்கிறவன் வேலை பாக்குறான் 8000 சம்பளத்துக்கு அவன் டெய்லி 100 ரூபாய் பெட்ரோல் போடுறான் மாசம் சிலிண்டர் காசு 1000 ரூபாய் வந்துருது இது போக மொத்த மொத்த விலையெல்லாம் விலை உயர்வு கடும் இதுல இருக்கு இத வந்து ஒரு இன்ஜினியர் படிச்சவன் 8000 சம்பளத்துக்கும் 10000 சம்பளத்துக்கும் வேலை பார்த்தானா அவன் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவான் ரன் பண்ணுவான் இது வந்து அடிபட்ட மக்கள் வந்து அவங்கள எப்படி குடும்பம் நடத்த முடியும் அவங்கள அன்றாட உழைப்பு தானே பாக்குறாங்க நீங்க இப்படி கடும் உழைப்பு ஏற்படுத்தினா மக்கள் வந்து இருக்கிறது போதா எல்லாரும் செத்துடலாம்னு சொல்றாங்க நான் சாவதேன்னு சொல்றேன் சாவ மாட்டேங்கிறீங்களே குழி வேணா நான் தோண்டி தரேன் ஏன் தலைவர் மக்கள் செத்துட்டாங்கன்னா அப்ப நீங்க யாரை வச்சு நீங்க ஆட்சி பண்ணுவீங்க புணங்களை வச்சு ஆட்சி பண்ணுவீங்களா இந்த நாட்டை வித்துருவேன் நான் பக்கத்துல உள்ள செவ்வாய்க்கு போவேன் நான் பக்கத்துல தீ வாங்கி போடுங்க அதுக்கு போவேன் பக்கத்துல சத்தியம் அடிக்க போவேன் வீடு 100 ஏக்கர் நிலம் போக அங்க வேலை பார்க்க 1000 பேர் அப்ப அதுக்கெல்லாம் நாங்க காசு கொடுக்கணும் இந்த காசு இவ்வளவு எங்க இருந்து வந்து நான் கஷ்டப்பட்டு ஆட்டையை போடுறதையா மக்கள் காசு தானே ஐயோ மக்களுக்கு தான் இலவசம் கொடுத்துட்டியா அப்புறம் ஏயா மீடியா ரொம்ப போகுதியா சட்டி எதுக்கு அடிச்சுட்டு இல்லையா போற வழியில லாரி வச்சு அடிச்சிருவானு நீ என்ன கவலைப்படுற இல்ல ரொம்ப போய்கிட்டு இருக்காரு பாரு தம்பி உங்க பேச்சு எனக்கு பிடிக்கல உங்க முடியாது ஓடி போயிருக்கேன் தலைவர் உங்களுக்கு கேள்வி கேட்டா பிடிக்கல இம்பிலா உண்மைகள் வந்து ஸ்கூலுக்கே கேள்வி கேட்டானா நான் ஸ்கூலுக்கே போகாம இங்க உட்காந்துருக்கேன் அடிச்சவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அதனாலதான் உன்னை பார்த்தாலே அவுச்ச முட்டை எடுத்து வாயில திணிங்க தலைவரே திணிச்சா செத்து போயிடறா நீ ஒண்ணு கொலகேஸ் ஆகி போயிரும் தம்பி டைம் ஆயிடுச்சு சாயந்தரம் கொரோனா உருவ பொம்மை எரிக்க வந்துடுங்க சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு மறந்துடாமல் வந்துடுங்க டே நல்லா பேச்சு பிடிச்சிருக்கல நம்ம பேச்சு நம்ம இதில் சேர்த்துக்கோடா சரி கட்சியில் சேர்த்து கவுச்ச முட்டையில் அண்ணா எங்கள் கவுச்ச முட்டை கட்சி கேரியலா இல்லை இல்லை நான் வந்து நான் ரிப்போர்ட்டராகவே இருந்துக்கிறேன் கட்சி எங்களுக்கு வேணவே வேணாம் உங்களோட இருக்கிறதுக்கு அந்த கொரோனா எவ்வளவோ பெருசு நான் அது கூட கூட கட்டி வாழ்க்கிற கூட நீங்கள் பின்னாடி கஷ்டப்படுவீங்க பின்னாடி கஷ்டப்படுவீங்க நான் போயிட்டு வந்தேன் ரொம்ப நன்றி உங்களோட அவுச்ச முட்டையை எடுத்துக்கிறங்க நீங்க நல்ல நீங்க நல்ல நீங்களே சாப்பிடுங்க உங்க உங்களை பேட்டி எடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமை படுறேன் இவரே குளத்துல உள்ள எல்லா தண்ணியும் வத்தையே தலைவரே அது என்னடா பிரச்சனை இல்லடா தரமாக்குள்ள போட்டு அடிச்சுக்கலாம்